66 வயதான ரமேஷ் சந்திர ஸ்வைன் புவனேஸ்வரின் கான்கிரீட் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டார். திங்களன்று அவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். தந்திரமாக பெண்களை ஏமாற்றி வந்த ரமேஷ் 8 மாநிலங்களைச் சேர்ந்த 17 பெண்களை திருமணம் செய்து ஏமாற்றி பணம் பறித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த 17 பெண்களில் 4 பேர் ஒடிசாவை சேர்ந்தவர்கள், தலா 3 பேர் அசாம் மற்றும் டெல்லியை சேர்ந்தவர்கள், 2 பேர் மத்திய பிரதேசம் மற்றும் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், தலா ஒருவர் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கரை சேர்ந்தவர்கள். இந்த 17 பேரை தவிர மேலும் பல பெண்களையும் ரமேஷ் தனது வலையில் சிக்க வைத்திருக்கும் வாய்ப்பையும் நிராகரிக்க முடியாது என்று புவனேஸ்வர் மாநகர காவல் இணைய ஆணையர் உமேசங்கர் தெரிவித்துள்ளார். ரமேஷ் கைது செய்யப்பட்ட பிறகு 17 பேரில் 3 பெண்கள் பற்றிய தகவல் தெரிய வந்துள்ளது. இந்த மூவரில் ஒருவர் ஒடிஷா, ஒருவர் சத்தீஸ்கர் மற்றும் ஒருவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். மூவருமே உயர்கல்வியை முடித்தவர்கள். ரமேஷிடம் விசாரணை நடத்தி இந்த 17 பேரை தவிர வேறு எந்த பெண்ணையாவது தனது வலையில் சிக்க வைத்துள்ளாரா என்பதை கண்டறிய முயற்சிப்போம் என்று அவர் மேலும் தெரிவித்தார். ரிமாண்டின் போது ரமேஷின் மோசடி குறித்து கூடுதல் தகவல்களை பெற புவனேஸ்வர் மகளிர் காவல்நிலை பொறுப்பாளர் தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தாஸ் கூறினார். ரமேஷின் மொபைல் போன் தடவையியல் பரிசோதனை கடப்பப்படும், அவரது நிதி பரிவர்த்தனைகள் குறித்தும் விசாரணை நடத்தப்படும் என்று அவர் கூறினார். இவரை பல நாட்களாக தேடி வந்தோம், அவரை பிடிக்க வலை விரித்தோம். ஆனால் சில மாதங்களாக புவனேஸ்வரை விட்டு வெளியே வசித்து வந்த அவர் தனது மொபைல் எண்ணையை மாற்றியுள்ளார். அதனால் அவரை பிடிக்க முடியவில்லை. கடைசியாக ஞாயிற்றுக்கிழமை அவர் புவனேஸ்வருக்கு வந்துள்ளார் என்று தங்களுக்கு ஒரு துப்பு கிடைத்தது. அதே இரவில் அவரது கான்கிரீட் குடியிருப்பில் இருந்து அவரை பிடித்தோம் என்று ரமேஷ் கைது செய்யப்பட்ட தகவலை அளித்து டிசிபி தாஸ் குறிப்பிட்டார். அவரால் ஏமாற்றப்பட்ட 17 பெண்களில் ஒருவரால் பதிவு செய்யப்பட்ட புகார் தொடர்பாக புவனேஸ்வர் போலீசார் ரமேஷை தேடி வந்தனர். ரமேஷின் கடைசி பலிகடா டெல்லி பள்ளி ஒன்றில் கற்பிக்கும் ஆசிரியை ஆவார். தன்னை சுகாதார அமைச்சகத்தின் துணை தலைமை இயக்குனர் என்று கூறிக்கொண்ட ரமேஷ் இந்த பெண்ணுடன் நட்பை வளர்த்து கொண்டார். பின்னர் 2020 குபேர்பூரில் உள்ள ஆரிய சமாஜ் கோவிலில் அவரை திருமணம் செய்து கொண்டார். டெல்லியில் சில நாட்கள் தங்கியிருந்த ரமேஷ் தனது புது மனைவியுடன் புவனேஸ்வர் வந்து கன்கிரீட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்க தொடங்கினார். டெல்லியை சேர்ந்த இந்த பெண் புவனேஸ்வரில் தங்கியிருந்த போது ரமேஷ் ஏற்கனவே திருமணமானவர் என்ற விஷயம் அவருக்கு எப்படியோ தெரிய வந்தது. இதை உறுதி செய்து கொண்ட பிறகு அவர் 2021 ஜூலை 5 புவனேஸ்வரில் உள்ள மகளிர் காவல் நிலையத்தில் ரமேஷ்க்கு எதிராக புகார் அளித்து விட்டு டெல்லிக்கு திரும்பினார். புவனேஸ்வர் போலீசார் ரமேஷ் மீது IPC 498A 419 468 471 மற்றும் 494 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தேடுதல் வேட்டையை தொடங்கினர். இந்த விஷயம் ரமேஷுக்கு தெரிய வந்ததும் அவர் தனது மொபைல் எண்ணை மாற்றிக்கொண்டு புவனேஸ்வரில் இருந்து தலைமறைவானார். இந்த காலகட்டத்தில் அவர் தனது பெற்றோர் மனைவியுடன் குவஹாத்தியில் வசித்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். 7 மாதங்களுக்கு பிறகு ரமேஷ் புவனேஸ்வருக்கு திரும்பினார். ஆனால் ரமேஷ் கன்கிரி பிளாட்டுக்கு திரும்பியவுடன் தனக்கு தகவல் தர டெல்லியைச் சேர்ந்த அவரது மனைவி ஒரு நபரை ஏற்பாடு செய்து வைத்துள்ளார் என்பது அவருக்கு தெரியாது. அந்த பெண் உடனடியாக புவனேஸ்வர் போலீசிடம் இந்த தகவலை கொடுத்தார். பல ஆண்டுகளாக பல்வேறு பெண்களையும் போலீசாரையும் ஏமாற்றி வந்த ரமேஷ் இறுதியாக போலீசாரின் பிடியில் சிக்கினார். ஒடிசாவின் கேந்திரபாரா மாவட்டத்தில் உள்ள பாட்கூரா பகுதியைச் சேர்ந்த ரமேஷுக்கு 1982 முதல் திருமணம் நடந்தது. இவருக்கு முதல் மனைவி மூலம் 3 மகன்கள் உள்ளனர். இவர்கள் மூவரும் டாக்டர்கள். இவர்கள் வெளிநாட்டில் வசிக்கின்றனர். அவரது முதல் திருமணத்துக்கு 20 பிறகு 2002 அவர் ஒரு பெண்ணை தனது வலையில் சிக்க வைத்தார். அந்த பெண் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வசிப்பவர் என்றும் ஒடிசாவின் துறைமுக நகரமான பாரதீப்பில் தனியார் நிறுவனம் நடத்தும் மருத்துவமனையில் டாக்டராக இருந்ததாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சில காலத்திற்கு பிறகு இந்த பெண் அலகாபாத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். பின்னர் ரமேஷ் அங்கு சென்று அந்த மனைவியுடன் வாழத் தொடங்கினார். மேலும் அவரிடம் இருந்த பணம் மற்றும் நகைகளை பறிக்கத் தொடங்கினார். ரமேஷ் டெல்லியைச் சேர்ந்த ஆசிரியை மனைவியிடம் 13 லட்சம் ரூபாயும் மத்திய ஆயுதப்படை போலீஸ் அதிகாரி ஒருவரிடம் 10 லட்சம் ரூபாயும் மோசடி செய்துள்ளார் என்று புவனேஸ்வர் போலீசாருக்கு இதுவரை கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரது மற்ற மோசடிகள் குறித்த தகவலை போலீசாருக்கு சேகரித்து வருகின்றன. ரமேஷ் தனது அடுத்த இலக்கை மிகவும் கவனமாக தேர்வு செய்வார். தனது இரையை கண்டுபிடிக்க அவர் பெரும்பாலும் திருமணத்துக்கு வரம் தேடும் இணைய தளங்களை நாடினார். வயதான பிறகும் திருமணமாகாத அல்லது விவாகரத்து பெற்ற அல்லது கணவரை பிரிந்த பெண்களை மட்டுமே அவர் தேர்ந்தெடுத்தார். அந்த பெண் வேலையில் இருக்கிறாரா அல்லது நிறைய பணம் வைத்திருக்கிறாரா என்பதில் அவர் சிறப்பு கவனம் செலுத்துவார். ரமேஷ் தனது இலக்கை நிறைந்த பிறகு அவர்களுடன் மேட்ரிமோனியல் தளம் மூலம் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வார். நேரில் சந்தித்த பிறகு அவர் தனது சுமூகமான பேச்சால் அவர்களின் நம்பிக்கையை பெறுவார். ரமேஷ் தன்னை ஒரு மருத்துவர் என்றும் சில சமயங்களில் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி என்றும் சொல்லிக் கொள்வார். அவர் பாதிக்கப்பட்டவரின் மனதில் நம்பிக்கையை வளர்க்க பல போலி அடையாள அட்டைகளை தயாரித்து வைத்துள்ளார் என்று புவனேஸ்வர் காவல்துறை தெரிவிக்கிறது.
இது தவிர சுகாதார அமைச்சகத்தின் முத்திரையிடப்பட்ட போலி கடிதங்களையும் அவர் பயன்படுத்தி வந்தார். ரமேஷ் பிதுபூஷன் ஸ்வைன் மற்றும் ரமணி ரஞ்சன் ஸ்வைன் என்ற பெயர்களில் போலி அடையாள அட்டைகளை தயாரித்துள்ளார். அவர் கைது செய்யப்பட்ட போது அவரது கண்கிரி குடியிருப்பில் இருந்து அவரை மீட்கப்பட்டனர். ரமேஷ் ஒரு மருத்துவர் அல்ல, ஆனால் அவர் கொச்சியில் இருந்த பாராமெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி மற்றும் பார்மசியில் டிப்ளமோ படிப்பை முடித்தவர். அதன் காரணமாக அவருக்கு மருத்துவ அறிவியல் கொஞ்சம் ஞானம் இருந்தது. இந்த அறிவு பெண்களை ஏமாற்ற பயன்பட்டது. ரமேஷ் பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதோடு கூடவே வேறு பலரையும் ஏமாற்றி வந்துள்ளார். மருத்துவ கல்லூரி சேர்ப்பதாக கூறிய இளைஞர்களின் பலரை தன் வலையில் சிக்க வைத்து பணம் பறித்துள்ளார். இது தொடர்பாக ஹைதராபாத் காவல்துறையின் சிறப்பு அலுவல் படையினரால் அவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் ஜாமீனில் வெளியே வந்த அவர் மீண்டும் தனது மோசடி வேலையை தொடங்கினார். இது தொடர்பாக புவனேஸ்வர் காவல்துறை ஹைதராபாத் காவல்துறையை தொடர்பு கொண்டு கூடுதல் தகவல்களை பெற்று வருவதாக டிசிபி தாஸ் கூறினார். இது தவிர கடந்த 2006 மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கடன் பெற்றுத் தருவதாக போலி ஆவணம் கொடுத்து கேரளாவில் உள்ள பல்வேறு வங்கிகளில் ரமேஷ் 1 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துள்ளார். இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அது மட்டுமின்றி மருத்துவக் கல்லூரத்திற்கு அனுமதி பெற்றுத் தருவதாக கூறி ஒரு குருத்வாராவிடம் 13 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார் ரமேஷ். நாட்டில் பல மாநிலங்களில் பலரை ஏமாற்றி 2 முறை கைது செய்யப்பட்ட பிறகும் கூட ரமேஷ் இதுவரை சட்டத்தின் பிடியில் ஏன் வரவில்லை என்பதும் தனது தந்திர புத்தியை பயன்படுத்தி பல பெண்களை திருமணம் செய்து மேலும் பலரிடம் மோசடி செய்தது எப்படி என்பதும் அதிர்ச்சியை அளிக்கிறது.